ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்ஜினியர் வெங்கட் பிளான்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அருமையான டாபிக் என்னென்னா, தெற்கு பார்த்த ஒரு வாசு வரைபடம். 40x47 பிளாட்டோட சைஸு, 1850 சார் அடி கவர் ஆகிற பிளாட் ஏரியாவில், 37x42 1554 ஸ்கொயர் ஃபீட் கவர் பண்ணுற பில்டிங் ஏரியா ஒரு பிளான் நம்ம அமைச்சிருக்கோம். இந்த பிளானில் பேசிக்காக பார்க்குற அந்த எல்லா விஷயங்கள், காஸ்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன், ஜாதகம் பேஸ் பண்ணி யார் வாங்கலாம் அப்படின்றதையும் சொல்கிறேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப பயனுள்ள தகவலாக இருக்கும். இப்போ உங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்க்ரீனில் தெரியுது இமேஜஸ் பாருங்கள். ஒரு வீடை வந்து ஃபால் சீலிங்கும் ப்ரீமியம் சோஃபாஸ் அண்ட் கபோர்ட் வால்ஸ் அந்த இன்டீரியர் தான் ஒரு ஹைலைட்டான ஒரு அவுட்லுக் கொடுக்குது. ஸோ இது வந்து கோர்ட்யார்டு சாம்பிள் தான். ஸோ இந்த மாதிரி நம்ம பிளானில் அமைச்சோம்னா சூப்பராக இருக்கும். இது வந்து அந்த கோட்டியோட ஓடிஎஸ் கிரில். ஸோ டிசைன் கொடுக்க கொடுக்க தான் அந்த வீடு வந்து லக்ஸரியாக தெரியும். இது வந்து ஐலாண்ட் கிச்சன். அந்த சென்டர் டேபிள் டாப் தான் இந்த ஐலாண்ட் கிச்சனுக்கு ஹைலைட். ஸோ இந்த பிளானோட ஃபஸ்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா ஃபேசிங். இது தெற்கு பார்த்த ஃபேசிங் சொல்லியாச்சு. இந்த பிளான் கான்செப்ட் போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், நம்மளுடைய யூடியூப் சேனல் பார்த்து ஒரு கிளைண்ட் கேட்டிருந்தாங்க, அவங்களுடைய ரெக்குயர்மெண்ட் அந்த மாதிரி ஒரு அழகான பிளான் நம்ம அமைச்சு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி பிளாட்டெல்லாம் உள்ளவங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் இல்லையா, அதுக்காக இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பிளானில் கோர்ட் யார்ட் அப்படின்னு ஒரு அடிஷ்னல் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நம்ம நார்மல் கிச்சனுக்கும் ஐலாண்ட் கிச்சனுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்றத நம்ம சொல்வோம், ஓகேங்களா? மற்றபடி பேசிக்காக இருக்கிற அந்த ரெக்குயர்மெண்ட் தான். ஸோ நம்ம சொல்லிட்டு வந்துடுவோம். ரெண்டு கார்னர்ஸ் அக்னி முலையில் நம்ம கார் பார்க்கிங் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். கன்னி முலையில் மாஸ்டர் பெட்ரூம், 16x11 நமக்கு மாஸ்டர் பெட்ரூம் கிடைக்குது. கார் பார்க்கிங் பார்த்திங்கன்னா 10x16, தாராளமாக ஒரு இன்னோவா கார் நீங்கள் நிப்பாட்டிக்கலாம். ஸோ நமக்கு முகப்பு பெருசாக இருக்கிறதுனால நம்ம சென்ட்ரலாக தலைவாசல் வச்சு தெற்க பார்த்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா? அக்னிமில் சார்ந்து நமக்கு அமையுது. டோர் ஓப்பன் பண்ண உடனே 16x16 நல்ல ஒரு ஸ்பேசியஸான ஹால் அமையுது இந்த பிளானுக்கு. ஸோ சென்டரில் பார்த்தீங்கன்னா 4 அடி சுற்றி இடமிட்டு ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருந்து பார்க்கும்போது ஒரு 7x8 ஹை சீலிங் அமைப்பு நமக்கு கிடைக்குது, ஓகேங்களா? ஸோ பெட்டு உள்ளே போனோடனே ரூமுக்கு சைடில் வாட்ரூம் நம்ம ப்ரொவைட் பண்ணிக்கலாம். அண்ட் ஒரு அட்டாச் பாத்ரூம் 8x6 சைஸில் கிடைக்கிறது. ஒரு ட்ரை ஏரியா, ஒரு வெட் ஏரியா நம்ம தனியாக பறிச்சுக்கலாம். ஸோ மாடி போகிறதுக்கு நம்ம இந்த ஸ்டேர் யூஸ் பண்ணிக்கலாம். 8x3 9x2 சைஸில் நமக்கு கிடைக்குது. ஸோ படிக்க கீழே ஸ்பேஸ் கிடைக்கிறது. நல்லா வால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி நம்ம பூஜை ரூம் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எதிர்த்தாப்பில் டைனிங் ஹால், அதுக்கு ஆப்போசிட்டில் வாயுமுலை கார்னரில் நம்ம ஐலாண்ட் கிச்சன் நம்ம அமைச்சிருக்கோம். ஸோ நார்மல் கிச்சனுக்கும் ஐலாண்ட் கிச்சனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ அந்த கிச்சன் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்பேசியஸான சைஸ், ஓகேங்களா? மாடுலர் கபோர்ட்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணி அந்த பேசேஜ் ஏரியா நம்ம அக்சஸ் பண்ணும்போது ஒரு லக்ஸுரி ஃபீல் கொடுக்கும். ஸோ சென்டரில் ஒரு டேபிள் டாப் வித் சிங்கோடு இருக்கும். ஸோ மேலே கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்து நம்ம சுற்றி நம்ம மாடுலர் கபோர்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணி சிம்னி எல்லாம் வச்சு டைல்ஸ் எல்லாம் கீழே நல்லா லக்ஸுரியாக ப்ரொவைட் பண்ணோன்னா அந்த லைட்டிங் எஃபெக்ட்டுக்கு கிச்சன் பார்க்கும்போது செம ஃபீலாக இருக்கும். அதே மாதிரி நம்மளுடைய யூசேஜ் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கும். அதுதான் இதோட கிச்சன் டேபிள் டாப்போட ஸ்பெஷல். இந்த சென்டர் டேபிள் தான் ரொம்ப ஹைலைட்டான விஷயம் இந்த ஐலாண்ட் கிச்சனுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து டைனிங் வந்து கிச்சனுக்கு ஓப்பனாக இருக்கும். ஸோ ஓப்பன் கிச்சன் கான்செப்ட் தான். 8x12 டைனிங், அதே மாதிரி நார்த் ஈஸ்ட்டில் ஒரு 10x8 அமைப்பில் கோர்ட் யார்ட் நம்ம அமைச்சிருக்கோம், ஓகேங்களா? இந்த கோர்ட் யார்டுக்கு மாடியில் பார்த்திங்கன்னா ஒரு 4x4 ஓப்பன் கொடுத்து மேலே கிரில் கம்பி கொடுத்துட்டு கிளாஸ் ப்ரொவிஷனோடு கொடுத்தோன்னா இந்த இடத்துல நம்ம உட்காந்து நம்ம பேசுகிறதுக்கு அந்த வெளிச்சம் அந்த ஃபீல் பார்த்திங்கன்னா உள்ளே நல்லா இன்டீரியர் டெக்கரேட் பண்ணி நம்ம இங்கே உட்காந்து பேசணுன்னா சூப்பராக ஒரு ஃபீல் இருக்கும், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பெட்ரூம் 10x8 நமக்கு சென்ட்ரலாக நமக்கு அமையுது. அதுக்கு ஒரு அட்டாச் பாத்ரூம் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம், ஈசானம் சார்ந்த ஒரு கோர்ட் யார்ட். ஸோ இந்த இடத்துல நம்ம சம்ப் அண்ட் போர் நம்ம ப்ரொவைட் பண்ணிக்கலாம். ஸோ சம்ப் நமக்கு தேவையான அளவுக்கு ஒரு 2000 லிட்டர் கெப்பாசிட்டிக்கு இந்த கார்னரில் நம்ம ப்ரொவைட் பண்ணிக்கலாம். போர் இந்த டயக்னல் இல்லாமல் டயக்னல் கழிச்சு நம்ம ப்ரொவைட் பண்ணுறது நல்லது. அண்ட் செப்பரேட் டேங்க் பார்த்தீங்கன்னா கார்னர் வைஸ் நம்ம பைப்லைன் அண்ட் கலெக்ஷன் டேங்க்ஸ் ப்ரொவைட் பண்ணி கார்னரில் நம்ம டேங்க்ஸ் ப்ரொவைட் பண்ணாமல் கொஞ்சம் தள்ளி சென்டர் பேஸ் பண்ணி நம்ம டேங்க்ஸ் ப்ரொவைட் பண்ணுறது நல்லது, ஓகேங்களா? பேசிக்கான விஷயங்கள் சொல்லியாச்சு. அண்ட் இந்த மாதிரி பிளானுக்கு வீடு கட்டணும்னா இந்த பிளான் பேஸ் பண்ணி நீங்கள்
கிரவுண்ட் ஃப்ளோர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணால் எவ்வளோ ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1554 சதுரடி இருக்குது. 2300 மணிக்கு நமக்கு 35.5 லட்சம் வருது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து ஜாதகம் பேஸ் பண்ணி தெற்கு பார்த்தோம்னா யார் வாங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் ஆட்சி உச்ச நட்பு இந்த முறையில் இருந்தால் யோகத்தையும் வெற்றியும் கொடுக்கும். 6-8 பண்ணலாம் மறைஞ்சிருந்தால் தவிர்க்கிறது நல்லது. ஸோ இந்த பிளானோட ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து நான் போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். அந்த சேம் பிளான் தான். ஸோ ஸ்டெப்ஸ் வந்து நம்ம இந்த மாதிரி மாடியில் ஏறி வர்றோம். ஸோ லேண்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு 4 அடி சுற்றி நம்ம பேசேஜ் லேண்டிங். ஓகேங்களா. ஸோ இந்த கன்னிமுலையில் ஒரு பெட்ரூம், அதே மாதிரி வாயுமுலையில் ஒரு பெட்ரூம், ஒரு அட்டாச் பாத்ரூம். ஸோ அதே மாதிரி இந்த பெட்ரூமுக்கு ஒரு அட்டாச் பாத்ரூம் நமக்கு அமையுது. ஸோ பால்கனி வியூ எலிவேஷனுக்கு பெரிய பால்கனியாக கொடுத்துருக்கோம். இந்த இடத்துலையும் நம்ம உட்காந்து பேசுகிறதுக்கு அருமையாக இருக்கும். ஸோ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா டெரேஸ் நமக்கு அமையுது. அந்த கீழே கோர்ட்யார்டில் ஓடிஎஸ் பார்த்தீங்க இல்லையா, அந்த ஆப்ஷன் தான் இது. நம்ம ஒரு பிரிக் ஒர்க் ஒரு 2 ஃபீட் ரைஸ் பண்ணி கிளாஸ் ப்ரொவிஷன் கொடுத்தோம்னா மழை தண்ணி உள்ள வராது, வெளிச்சம் காற்று பக்காவாக இருக்கும். ஓகேங்களா. ஹை சீலிங் பார்த்தீங்கன்னா 7-8 அமைப்பில் இருக்கும். இந்த இடத்துல எஸ்எஸோட கிளாஸ் ஃபினிஷிங் கொடுத்தீங்கன்னா அந்த லுக் வந்து லக்ஸரியாக இருக்கும். நல்ல லைட்டிங் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கும் உங்கள் பிளாட் பண்ணிக்க பிளான் போடணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப் அழைப்புக்கு தொடர்பு கொள்ளுங்கள். பிளானுக்கு சின்னதாக சார்ஜ் பண்ணி நம்ம பிளான் போட்டு தந்துடுறோம், வாசுபடி இருக்கும். உங்கள் ரெக்குயர்மெண்ட்ஸை கிளியராக சொல்லிட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு அருமையான பிளான் உங்களுக்கு ரெடி ஆயிரும். ஸோ பிளான் வச்சு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிங்கன்னா நிறைய காசை நீங்கள் மிச்சப்படுத்தலாம். ஓகேங்களா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.